வெல்கம் அவர் கற்போம் கற்பிப்போம் சேனல் நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஆன்லைன் மூலமாக மேரேஜ் சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க தான் நாங்கள் போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க என்ன டாபிக் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக மேரேஜ் சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மேரேஜ் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண என்னென்ன டாக்குமெண்ட் தேவை என்னென்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதுவரையும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேரேஜ் சர்ட்டிஃபிகேட் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண டிஎன்ஆர்இஜி ஐ நெட் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோடு டிஸ்கிரிப்ஷனில் இந்த சைட்டோட லிங்கை கொடுத்துருக்குறேன் அது மூலமாக கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்ட் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த டேஷ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதெல்லாம் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் அடுத்தது பார்த்திங்கன்னா மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு நம்ம யூசர் ஐடி கிரியேட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மேரேஜ் சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத திரும்பி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிடும் இந்த பேஜ் பார்த்திங்கன்னா யூசர் கிரியேஷனுக்காக ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா யூசர் டைப்பு நீங்கள் யாருங்கிற டீட்டெயில் கேட்டிருப்பாங்க டாக்குமெண்ட் ரைட்டராக இல்லை அட்வொகேட்டாக இல்லை சிட்டிசன் அப்படிங்கிறது நீங்கள் சிட்டிசனுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க நார்மல் பர்சனாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு உங்களோட யூசர் நேம் என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு இந்த பாஸ்வேர்டுக்கு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பாஸ்வேர்டு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க அந்த ரெஸ்ட்ரிக்ஷனில் தான் நீங்கள் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணும் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்த பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுன்னு இருக்குது அங்கேயும் பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கொஷின் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா டிராப் டவுனில் கொஷின் கேட்டிருப்பாங்க அதில் உங்களுக்கு எந்த கொஷின் ஈஸியாக இருக்கோ அந்த கொஷின் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் பாருங்கள் அதுக்கான ஆன்சர் என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரால் டவுன் பண்ணிக்கோங்க ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் டேபு இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சேல்யூஷன் நீங்கள் மிஸ்டர் ஆ மிஸ் சாங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் நேம் உங்களோட ஃபஸ்ட் நேம் என்ட்ரி பண்ணிக்கோங்க மிடில் நேம் பார்த்திங்கன்னா மேண்டட்ரி இல்லை அதை அப்படியே பிளாங்காக விட்டுருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நேமு மேண்டட்ரி இல்லை அதை அப்படியே பிளாங்காக கூட விட்டுலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களோட ஜெண்டர் மேலார் ஃபீமேலா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் டைப் இதில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோங்க அந்த ஆப்ஷன்ஸில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது உங்களோட இமெயில் ஐடி இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் இமெயில் ஐடி அதை என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் அடுத்தது பாருங்கள் உங்களோட உங்களோட டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்த் என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் அடுத்தது உங்களோட மொபைல் நம்பர் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் இது மேண்டட்ரி இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இந்த ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் என்னான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லெஃப்ட் சைடில் ஐடென்டிஃபிகேஷன் டைப் செலக்ட் பண்ணிங்க அதோட ஐடென்டி நம்பர் இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்கள் ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா அட்ரஸ் டேபு இதில் ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது உங்களோட ஏரியாவோட பின்கோடு செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா டோர் நம்பர் இல்லைன்னா ஃப்ளாட் நம்பர் இருக்கும் அதை என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஸ்ட்ரீட் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட வில்லேஜ் இல்லை டவுன் அதுங்கிறது கொடுத்துக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா கீழே கேப்ஷா என்ட்ரி இருக்கும் அந்த கேப்ஜா என்ட்ரியை கீழே அப்படியே டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா என்டர் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும் அந்த ஓடிபியை இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரல அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும் அந்த ஓடிபியை இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரால் டவுன் பண்ணிக்கோங்க ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இது கம்ப்ளீட் ஆனதுக்கு உங்களோடய மெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களோடய யூசர் ஐடி லாகின் ஆக்டிவிட்டி ஆகிரும் இங்கே பாருங்கள் அதுக்கான பாப் மெஸ் மெசேஜ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் ஆக்டிவேஷன் லிங்க் சென்டி இவர் மெயில் ஐடின்னு கொடுத்துருக்காங்க இப்போ நம்மளோட மெயில் ஐடி ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணோம்னா அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டிவேஷன் லிங்க் கொடுத்துருப்பாங்க இங்கே பாருங்கள் இதுதான் அந்த ஆக்டிவேஷன் லிங்க்கு இதை க்ளிக் பண்ணோம்னா நம்மளோடய யூசர் ஐடி ஆக்டிவேஷன் ஆயிரும் நான் இப்போ இந்த லிங்கை கிளிக் பண்ணி என்னோடய யூசர் அக்கௌண்ட்டை ஆக்டிவேஷன் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் ஓப்பன் நியூ டேப் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணிட்டேன் க்ளிக் பண்ணோன்னா எனக்கு பார்த்திங்கன்னா நியூ டேப் ஓப்பன் ஆயிடும் இதில் பார்த்திங்கன்னா என்னோடய யூசர் ஐடி ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் அதுக்கான பாப் அப் மெசேஜும் வந்துடுச்சு இப்போ போயிட்டு நான் சைன் இன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன் க்ளிக் பண்ணோன்னா எனக்கு ரீடைரக்ட் ஹோம் பேஜுக்கு போயிடும் இங்கே போயிட்டு என்னோட ரைட் சைடில் பாருங்கள் லாகின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதில் என்னோடய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கீழே கொடுத்துருக்குற கேப்ஷா என்ட்ரி பண்ணி நான் சைன்இன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணனா என்னோட அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடும் இப்போது என்னோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து நான் லாகின் பண்ணிக்கிறேன் லாகின் பண்ணதுக்கப்புறம் ஹோம் பேஜில் பாருங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதில் பாருங்கள் மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் போய்ட்டு செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள் தமிழ்நாடு மேரேஜ் ஃபார்ம் ஒன்றுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா கிரியேட் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் மேரேஜ் ஆக்ட் டூ தௌசண்ட் படி ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் முதக்கொண்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் ஒரு செகண்ட் ரீட் பண்ணிக்கோங்க ரீட் பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீட் ஆஃப் ஆர் தமிழ்நாடு மேரேஜ் ஆக்ட் அந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஃபார்ம் பேஜ் ஓப்பன் ஆயிரும் இந்த பேஜில் தான் நம்ம மேரேஜ் சர்டிஃபிகேட்டுக்கு தேவையான அப்ளிகேஷன் அப்ளை பண்ண போகிறோம் இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஸ்டேஜ் ஆஃப் ப்ராசஸ் ஃபஸ்ட் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் மேரேஜ் இதில் ஃபஸ்ட் டேப் பார்த்திங்கன்னா பிளேஸ் ஆஃப் மேரேஜ் உங்களோட டேட் ஆஃப் மேரேஜ் எப்போ நடந்துச்சு அப்படிங்கிற டீட்டெயில் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அட்ரஸ் டீட்டெயில்ஸு கண்ட்ரி எந்த கண்ட்ரி எந்த ஸ்டேட்டு அடுத்தது எந்த டிஸ்ட்ரிக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த தாலுக்காவை சேர்ந்தவங்க அடுத்தது நீங்கள் எந்த வில்லேஜை சேர்ந்தவங்க நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட் ஆப்ஷனில் ஸ்ட்ரீட் ஷோ வச்சுன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க இல்லைனா அதர்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் அதர்ஸில் மேனுவலாக என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரால் டவுன் பண்ணிக்கோங்க ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா உங்களோட டோர் நம்பர் அண்ட் ஸ்ட்ரீட் அதர் டீட்டெயில்ஸ்லாம் இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களோட பின் கோடு பின்கோடை என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் இதில் ரெட் டாட் கொடுத்துருக்கிறது எல்லாமே மேண்டட்ரியான ஃபீல்ட் இதெல்லாம் நீங்கள் கம்பல்சரி ஃபில்அப் பண்ணியே ஆகணும் பில்லப் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோன்னு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆயிரும் இது பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் டீடைல்ஸ் இதில் ஃபர்ஸ்ட் டேபு பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் டீடைல்ஸ் இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட ஃபுல் நேம் என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அவங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ட்ரி பண்ணிக்கோங்க டேட் ஆஃப் பர்த் என்ட்ரி பண்ணோடனே ரைட் சைடில் அவங்களோட ஏஜ் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆயிரும் அடுத்தது அவங்களோட ரீஜன் என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது அவங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிக்கோங்க அடுத்தது அவங்களோட ஆக்குபேஷன் அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க என்ஆர்ஐயா இல்லையான்னு கேட்டிருக்காங்க ஒரு அவங்க என்ஆர்ஐயா இருந்தால் அவங்களோட பாஸ்போர்ட் நம்பர் அங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க இல்லைனா அதை அன்செக் பண்ணிவிட்டு உங்களோட ஹஸ்பண்டோட டீட்டெயில்ஸ் இங்க என்ட்ரி பண்ணிக்கோங்க எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க அடுத்தது அவங்க எந்த டிஸ்ட்ரிக்கு அடுத்தது அவங்க எந்த தாலுக்கா அடுத்தது அவங்க எந்த வில்லேஜஸ் சேர்ந்தவங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரியே ஒரு வேலை ஸ்ட்ரீட் ஆப்ஷன் ஷோ ஆச்சுன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க இல்லைனா அதர் செலக்ட் பண்ணி ஸ்ட்ரீட்டை மேனுவலாக என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டோர் நம்பர் சேம் அதே மாதிரி அடுத்தது பின்கோட் நம்பர் அடுத்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டோட ஃபாதரோட டீட்டெயில்ஸ் இங்கே என்ட்ரி பண்ண இருக்கும் அவங்க அப்பாவோட பேர் அடுத்தது அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையா எஸ்ஆர் நோ செலக்ட் பண்ணிக்கோங்க ஒரு வேலை நோ செலக்ட் பண்ணிங்கன்னா அவங்களோட மதரோட டீட்டெயில்ஸ் வந்திருக்கும் ஸோ அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க மென்ஷன் பண்ணிக்கிட்டு அவங்க அதே அட்ரஸில் இருந்தாங்கன்னா இங்கே பாருங்கள் அட்ரஸ் சேம் எஸ் சன் அப்படின்னு கொடுத்துக்கோங்க கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உங்களோட அட்ரஸ் இங்கே அப்டேட் ஆயிடும் அப்டேட் ஆனதுக்கப்புறம் ஸ்க்ரால் டவுன் பண்ணிக்கோங்க ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் மதர் டீடெயில்ஸ் அம்மாவோட டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க அம்மாவோட நேம் அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க ஸோ அது எஸ்ஆர்னு ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அடுத்தது அவங்களோட ஏஜ் என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் இங்கேயும் அதே மாதிரி அட்ரஸ் சேம் எஸ் ஹஸ்பண்டு சேம் எஸ் சன்னன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிங்கன்னா மேலே நீங்கள் அப்டேட் பண்ண அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆயிடும் அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் ஸ்க்ரால் டவுன் பண்ணிக்கோங்க ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா நெக்ஸ்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு தேர்டு ஸ்டேஜ் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆயிடும் இந்த தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் ப்ராஸஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் டீடெயில்ஸ் இதில் ஃபஸ்ட்டு டேப் பார்த்திங்கன்னா ஒஃப் ஓட டீடெயில்ஸ் என்ட்ரி பண்ண வேண்டியது இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட நேமு அடுத்தது பார்த்தீங்கன்னா சேம் அதேமாதிரி டேட் ஆஃப் பர்த் என்ட்ரி பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ஏஜ் இங்கே அப்டேட் ஆயிரும் அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்களோட ரீஜியன் என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது ஆக்குபேஷன் அவங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத செலெக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரால் டவுன் பண்ணி பண்ணிக்கோங்க ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா சேம் அதே மாதிரி உங்களோட ஒய்ஃப் என்ஆர்ஐயா இல்லையான்னு கேட்டிருப்பாங்க ஒரு வேலை என்ஆர்ஐயா இருந்தால் செக் பாக்ஸ் எனபிள் பண்ணிக்கோங்க எனபிள் பண்ணிவிட்டு அவங்களோட பாஸ்போர்ட் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அதை அன்செக் பண்ணிவிட்டு அவங்களோட கண்ட்ரி என்ன ஸ்டேட் என்ன அவங்களோட டிஸ்ட்ரிக் என்ன அடுத்தது அவங்களோட தாலுக்கா என்ன அவங்களோட வில்லேஜ் என்ன அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அவங்களோட ஸ்ட்ரீட் டீட்டெயில்ஸ் ஒரு வேலை வரலாம் அப்படிங்கிற பட்சத்தில் அதர்ஸுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களோட ஸ்ட்ரீட் டீட்டெயிலை மேனுவலாக என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரால் டவுன் பண்ணிக்கோங்க ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா அவங்களோட டோர் நம்பர் அண்டு பின்கோடு கேட்டிருப்பாங்க அந்த பின்கோடும் டோர் நம்பரும் என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிவிட்டு ஸ்க்ரால் டவுன் பண்ணிக்கோங்க ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா ஒய்ஃபோட ஃபாதர் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க அவங்களோட ஃபாதரோட நேம் ஒரு வேளை அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு கேட்டிருப்பாங்க ஒரு வேளை உயிரோட இருக்காங்கன்னா அவங்களோட ஏஜ் என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்படி நோன் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒய்ஃபோட அம்மாவோட டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க அந்த அம்மாவோட நேம் அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையா அவங்களோட ஏஜ் என்னன்னு என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரால் டவுன் பண்ணிக்கோங்க ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா அட்ரெஸ் எஸ் டாட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்லையா அதை கிளிக் பண்ணிங்கன்னா டாட்டரோட அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்காக ஃபாதருக்கும் அப்டேட் ஆகிரும் அப்டேட் ஆனதுக்கப்புறம் ஸ்க்ரால் டவுன் பண்ணிக்கோங்க ஒய்ஃப்ஸ் மதர்ஸ் டீட்டெயில்ஸ் அதே மாதிரி அவங்களோட அம்மாவோட நேம் அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையா அப்படி உயிரோடு இருந்தாங்கன்னா அவங்களோட ஏஜ் அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா அட்ரஸ் சேமஸ் ஹஸ்பண்ட் இல்லைனா அட்ரஸ் சேமஸ் டாட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை ஏதாவது எனபிள் பண்ணிக்கோங்க எனாபிள் பண்ணதுக்கப்புறம் கீழே பாருங்கள் நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகிடும் இது பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஸ்டேஜ் ஆஃப் ப்ராசஸிங் இது பார்த்தீங்கன்னா விட்னஸ் டீடைல்ஸ் இதில் ஃபர்ஸ்ட் டேப் பார்த்தீங்கன்னா விட்னஸ் டீடெயில்ஸ் இதில் விட்னஸ் ஆப்ஷன்ஸில் போய்ட்டு பேரண்ட்ஸ் விட்னஸ்ல உங்களோட பேரண்ட்ஸ் நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விட்னஸ் டீட்டெயில்ஸில் ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட நேம் அப்டேட் ஆயிரும் நேம் அப்டேட் ஆனதுக்கப்புறம் ரிலேஷன் டைப்பில் போயிட்டு அவங்க உங்களுக்கு என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட ஃபாதர் இல்லைனா ஹஸ்பண்ட் நேமை இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாருங்கள் ஐடென் டை இதெல்லாம் சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணுற ஐடி கார்டோட நம்பரை இங்க என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அட்ரஸ் டீட்டெயில்ஸ் அவங்களோட அட்ரஸ் டீடைல்ஸை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணதுக்கு அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஆட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோடனே உங்களோட ஃபர்ஸ்ட் விட்னஸ் ஆட் ஆயிருவாங்க இதே மாதிரி மினிமம் நீங்க மூணு விட்னஸ் ஆட் பண்ணணும் இதே மாதிரி ரீஹென் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி இன்னும் ரெண்டு விட்னஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஸ்டெப் நான் ரீஹென் பண்ணுறதுனால இந்த ஸ்டெப்பை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன் இங்க பாருங்க நீங்க ஆட் பண்ண விட்னஸ் டீட்டெயில்ஸ்லாம் இங்கே வந்துடும் வந்ததுக்கப்புறம் அப்புறம் நெக்ஸ்ட்ங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோன்னே நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ப்ராசஸ் இது பார்த்தீங்கன்னா அதர் டீட்டெயில்ஸ் இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதர் டீடைல்ஸில் சுலபனைஸ் பை ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே ட்ராப் டவுன் வேல்யூஸ் வரும் அந்த ட்ராப் டவுன் வேல்யூஸ்ல நீங்கள் ஆல்ரெடி கொடுத்த விட்னஸோட டீட்டெயில்ஸ் இருக்கும் அதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ண உடனே அவங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் ஷோ ஆரம்பிச்சோம் அதெல்லாம் ஒரு டைம் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு ஸ்கால் டவுன் பண்ணினா நீங்கள் பண்ண மேரேஜ் வந்து அதர் ஆக்ட் இல்லைன்னா பர்சனல் லா படி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு கேட்டுருக்காங்க ஸோ எஸ்ஆர் நோ கொடுத்துக்கோங்க கொடுத்ததுக்கப்புறம் அதர் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸோட டீட்டெயில் கேட்டுருப்பாங்க அதை என்ட்ரி பண்ணிக்கோங்க நம்பர்ஸ் ஆஃப் காப்பி எத்தனை காப்பி வேணும்னு கேட்டிருப்பாங்க அதை என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் இது நீங்கள் வந்து ஹஸ்பண்டாக ஒய்ஃபா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் நேம் இருக்கும் பாருங்கள் அதில் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆயிரும் அப்ளிகேஷன் டைப் நீங்கள் யாரை செலக்ட் பண்ணுறிங்களோ அவங்களோட நேம் இங்கே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆயிரும் இங்கே பார்த்துக்கோங்க அடுத்தது செல் நம்பர் அவங்களோட மொபைல் நம்பரை இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அவங்களோட இமெயில் ஐடி இது பார்த்திங்கன்னா மேண்டட்ரியான ஃபீல்டு இல்லை இது ஆப்ஷனலில் தான் கொடுத்துருக்காங்க வேணும்னா என்ட்ரி பண்ணிக்கலாம் இல்லைனா பிளாங்காக விட்டுலாம் அடுத்தது பாருங்கள் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகிடும் இந்த பேஜ் பார்த்திங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் டீட்டெயில்ஸ் இது வந்து லாஸ்ட் ஸ்டேஜ் இங்கே பாருங்க ஃபாரின் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு ஆப்ஷன் வரும் நீங்கள் யாரை செலக்ட் பண்ணுறீங்களோ அவங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸை இங்கே அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கும் அடுத்தது பாருங்கள் ப்ரூஃப் டைப் இதில் ஆப்ஷனெல்லாம் கொடுத்துருக்காங்க செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் டைப் இதில் பார்த்திங்கன்னா சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க நீங்கள் எந்த ஐடென்டிஃபிகேஷன் டைப் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ஐடென்டிஃபிகேஷனோட நம்பரை இங்கே என்ட்ரி பண்ண வேண்டியது இருக்கும் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தரும் மினிமம் மூணு ஐடென்டிஃபிகேஷன் ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும் இதில் மெயினாக டூ ஐடென்டிட்டி இல்லைனா அட்ரஸ் ப்ரூஃப் கம்பல்சரியாக ப்ரொவைட் பண்ண வேண்டியது இருக்கும் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் ப்ரூஃப் இது ரெண்டுமே கம்பல்சரியாக ப்ரொவைட் பண்ண வேண்டியது இருக்கும் இதை கரெக்டாக பார்த்துக்கோங்க ஸோ இங்கே பாருங்கள் அதே ப்ரொசீஜரை ரீ அகெயின் ஃபாலோ பண்ணி ஒவ்வொன்றா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ப்ரொசீஜர் சேமாக இருக்கிறதுனால நான் இந்த ப்ரொசீஜரை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி நினைக்கிறேன் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க ப்ரொவைட் பண்ணதுக்கு அப்புறம் கீழே பாருங்க கிரியேட் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் கிரியேட் அப்ளிகேஷன் கிரியேட் ஆனதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் ரெஃபரன் ஆயிருக்கும் அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அது எதுக்கு யூஸ் ஆகும் நான் அப்புறம் சொல்கிறேன் இதுக்கான ஸ்ட்ரக்சர் நெக்ஸ்ட்டு பேஜில் ஓப்பன் ஆகும் அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரோட டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு காட்டிடுறேன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் காப்பிக்கு பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ருபீஸ் சிடி காப்பி மாதிரி வேணும்னா ஹண்ட்ரட் ருபீஸ் டோட்டல் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி இந்த பேமெண்ட்டை நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே பே பண்ணிக்கலாம் இதே பேஜில் பே ஆன்லைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் கேட்வே ஓப்பன் ஆயிரும் அந்த கேட்வேயில் போயிட்டு நீங்கள் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இல்லை யூபிஐ ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிக்கலாம் பே பண்ணோடனே உங்களுக்கு அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகிடும் இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபில் இருக்கும் இந்த பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா சில டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கும் அது என்னென்னு பார்த்திங்கன்னா நைன்த் அண்டு டென்த்து பாயிண்ட் நம்ம அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கும் மேனுவாக நைன்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் ஃபார்ம் இதில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்டு ஒய்ஃபோட ஃபோட்டோ அவங்களோட தம் இம்ப்ரஷன் ஃபிங்கர் பிரிண்ட் அடுத்தது அவங்களோட சிக்னேச்சர் இதெல்லாம் நம்ம மேனுவலாக அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கும் இதெல்லாம் மேனுவலாக சிக்னேச்சர் போட்டதுக்கப்புறம் டென்த்து பாயிண்ட் டென்த் பாயிண்ட்டில் பார்த்திங்கன்னா விட்னஸோட சிக்னேச்சர் நம்ம வாங்க வேண்டியது இருக்கும் ஸோ நம்ம ஆல்ரெடி ரெண்டு ஃபிட்னஸோட டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ணிருப்போம் இல்லையா அது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆயிருக்கும் ஸோ அந்த விட்னஸோட சிக்னேச்சர் மட்டும் இங்கே வாங்கிக்கணும் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் இந்த அப்ளிகேஷனாக கையிலேயே வச்சுக்கோங்க இது ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகும்போது யூஸ் ஆகும் இப்போ நம்ம ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அப்பாயின்மெண்ட் எப்படி புக் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் ரீ அகைன் ஹோம் பேஜ் போயிருங்க போனதுக்கப்புறம் செகண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதில் பாருங்க மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் பாருங்க சர்ச் அப்ளிகேஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோன்னே எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும் அப்ளிகேஷன் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா நான் ஆல்ரெடி அப்ளிகேஷன் நம்பரை நோட் பண்ணி வைக்க சொன்னோம் இல்லையா அந்த அப்ளிகேஷன் நம்பரை இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிவிட்டு சர்ச்சுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோன்னே கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்துடும் இந்த அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ்லாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் செலக்ட்டுங்கிறதுக்கு கீழே ஒரு செலெக்ஷன் ஆப்ஷன் பட்டன் மாதிரி இருக்கு இல்லையா அதை எனேபிள் பண்ணிக்கோங்க எனேபிள் பண்ணதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷனில் நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் ரைட் சைடில் கார்னரில் பாருங்கள் ஆக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அது கீழே பாருங்கள் எடிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷனில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள் இனிஷியேட் டோக்கன் ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும் இந்த பேஜில் அப்ளிகண்ட் டைப் இருக்கு இல்லையா இதில் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு ஆப்ஷன் வரும் அதை செலக்ட் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக அப்ளிகெண்ட் நேம் ஓப்பன் ஆயிடும் நெக்ஸ்ட் பார்த்திங்கனா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்க டேட் ஆஃப் அப்பாயிண்ட்மெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதில் பார்த்திங்கன்னா டேட் பிக்கர்னு ஒரு கேலண்டர் ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற டேட்டில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா சட்டர்டே சண்டே இல்லாமல் பார்த்துக்கோங்க அவைலபிள் டேட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிரீன்

இந்த ஐடென்டிஃபிகேஷன் டைப்பில் நீங்கள் என்ன டைப் ஆஃப் ப்ரூஃப் சப்மிட் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் பாருங்கள் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இருக்கும் நீங்கள் என்ன ப்ரூஃப் செலக்ட் பண்ணீங்களோ அதோடய ஐடென்டிட்டி நம்பரை இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிவிட்டு இந்த பேஜை ஸ்க்ரால் டவுன் பண்ணிக்கோங்க எண்ட் ஆஃப் த பேஜ் போயிருங்க இங்கே பார்த்தீங்கன்னா செல் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் போயிட்டு உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் கீழே பாருங்கள் சப்மிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதெல்லாம் கிளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிக்கோங்க ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த டேட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போனீங்கன்னா ஃபைவ் மினிட்ஸில் உங்களுக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திரு நம்புகிறோம் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் சாஜான்